இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் லெக்கை நோக்கி தொடருங்கள் லெக்கை நோக்கி தொடருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் அப்போ பவுல் சொன்ன அழகான வார்த்தை வசனமாக எழுதப்பட்டு நமக்கு தரப்பட்ட வார்த்தை லெக்கை நோக்கி தொடருகிறேன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாமும் நம்முடைய லெக்கை நோக்கி தொடருகிறவர்களாக காணப்பட வேண்டும் அல்லூயா இந்த லெக்கை நோக்கி தொடர்கிற விஷயத்திலே நாம் பார்க்கிறோம் எந்த லெக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஹலைலூயா அநேக லக்குகள் உண்டு இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று படிப்பிலே லக்குகள் உண்டு வேலை காரியங்களில் லெக்குகள் உண்டு தொழிலிலே லெக்குகள் உண்டு குடும்ப வாழ்க்கையில் லக்குகள் உண்டு ஒரு சபை என்கிற பொழுது அந்த ஊழியங்களில் பல லெக்குகளும் திட்டங்களும் உண்டு ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தனி மனித வாழ்வின் லக்கு என்னவென்றால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் இது மனித அழைப்பல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் ஈவென்ட் அழைப்பல்ல இது பரம அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு அல்ல லூயா எனவே அந்த தேவன் தந்த பரம அழைப்பு என்ன உனக்கு ஒரு பந்தயப் பொருள் வைத்திருக்கிறேன் உலகத்திலே உனக்கு நான் கொடுத்த வாழ்நாள் காலம் ஒரு பந்தய ஓட்டம் எனவே இந்த ரேஸ் முடிக்கும் பொழுது நீ ஒரு பரிசை பெற்றுக்கொள்வாய் அதுதான் அந்த பந்தய பொருள் அதை அடைய வேண்டும் அதுதான் உன்னுடைய இலக்கு அதான் உன்னுடைய டார்கெட் அதை உன்னுடைய மனதிலே தெளிவாய் கொண்டு பிக்ஸ் பண்ணி வைத்துக்கொண்டு நீ அந்த லெக்கை நோக்கி தொடர வேண்டும் அல்ல லூயா இன்னைக்கு உங்களுக்கு வயது என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதோ ஆரம்பித்தது போல் இருந்தது ஒரு மாதம் ஓடிவிட்டது இப்படித்தான் வேகமாக நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன நாட்கள் கடற கடற வயது ஆகி கொண்டே இருக்கிறது வாழ்க்கை ஓட்டத்தின் ஒரு பகுதி முடிந்து கொண்டே இருக்கிறது அப்ப எஞ்சிய பகுதியை இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது லெக்கை நோக்கி ஓட வேண்டும் ஹலலூயா லெக்கு மாறி வேற எங்கேயாவது ஓடுனா அது பெரிய வீண் பிரயாசம் இழப்பு நஷ்டம் ஆகையினாலே அந்த லெக்கை நோக்கி ஓடுங்கள் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்தப்படுகிற காரியம் அல்லா லூயா ஸ்தோத்திரம் நோக்கி ஓடுங்கள் அந்த பந்தய பொருள் பாருங்கள் நமக்கு என்ன பந்தய பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் அழகாக கூறியிருக்கிறார் யோவான் பதினான்கு முதல் இரண்டு வசனங்கள் வாசிக்கலாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்ன ஒரு பரம வாசஸ்தலம் அதுதான் நம்முடைய பந்தய பொருள் இயேசு சொன்னார் நான் அதை ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அவைகள் ஆச்சரியமானவை மகிமையானவை ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு நானே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கூறினார் அப்ப அந்த வாசஸ்தலம் தான் நம்முடைய பந்தய பொருள் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஒவ்வொரு நாளும் காலை உடனே அந்த லெக்கு தான் நம்ம மனதில் இருக்க வேண்டும் அல்ல லூயா இங்கிருந்து சென்னைக்கு பயணம் போகிறோம் என்றால் சென்னை தான் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் இடையிலே மதுரை வரும் திருச்சி வரும் விழுப்புரம் வரும் எல்லாம் வந்தாலும் இனி எவ்வளோ நேரம் இருக்கிறது இனி எந்த ரோடு ரோடில் போகணும் இதுதானே நம்முடைய கவனமாக இருக்கும் அது போல தான் நமக்கு போய் சேர வேண்டிய இடம் பந்தய பொருள் அந்த பரமவாசஸ்தலம் அது எப்பொழுதும் சிந்தனையில் இருக்கணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்கு என் வாழ்க்கை வயசு போயிட்டே இருக்கே வருஷங்கள் வேகமாய் ஓடுகிறது வருகையும் சமீபமாய் இருக்கிறது இந்த உணர்வு தான் தேவ மக்களுக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் அல்ல அதோடு கூட நாம் எப்படி செல்ல வேண்டும் இன்னும் நான் என்னுடைய வழியை எப்படி சரியாக்கி கொள்ள வேண்டும் வழி மாறிவிடக்கூடாது வலதுபுற சாய்ந்து விடக்கூடாது திசை மாறிவிடக்கூடாது அந்த கவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அல்ல நமக்காக ஆண்டவர் ஒரு அழகான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் ஏன் அதற்காகவே நான் போகிறேன் என்று இயேசு சொல்லி சென்றிருக்கிறார் அந்த வாசஸ்தலத்தை குறித்து எபிரேற்கழுதுன நிருபம் பதினொன்றாவது அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனங்கள் விசுவாசத்தினாலே அவன் அதாவது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் பாருங்கள் இந்த சொன்ன நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னாரே அந்த அதே வாசஸ்தலம் தான் நமக்கும் ஆபரகாமுக்கும் எல்லாருக்கும் சொந்தமானது அப்போ ஆபரகாமுக்கு தேவன் அதை எப்படி காட்டி கொடுத்திருக்கிறார் அது வந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்குற நகரம் ஒரு அலிலுயா சொல்லுவோம் மனுஷ கைகளால் அல்ல தேவன் கட்டி உண்டாக்குகிற நகரம் அடுத்தது அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அலிலுயா அப்போ அது ஒரு தெய்வீக நகரம் தேவனே கட்டி உண்டாக்குற குறைவற்ற நகரம் ரெண்டாவது அதுதான் அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் இந்த உலகத்தில் எந்த அஸ்திபாரத்தை போட்டாலும் கடைசியில் நிக்காது நம்ம அஸ்திபாரம்னு சொல்லுவோம் பயங்கர ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அதுக்கு எத்தனை மேலோர்ஸ்மெண்ட் போட்டு பயங்கரமா அஸ்திபாரம் போட்டு என்னதான் போட்டாலும் இந்த பூமியே நிலை தடுமாறக்கூடிய பூமி அல்ல லூயார் பூமி அதிர்ச்சிகள் வருகிறத பார்க்கிறோம் பூமிக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய பூமியின் அஸ்திபாரங்கள் டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதுவே அசைந்து மாறுகிறது அப்படிப்பட்ட அந்த பூமியின் அஸ்திபாரங்களுடைய சுனாமி கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த அஸ்திபாரமே குலுங்கி கொண்டிருக்கிறது நிலை மாறி கொண்டிருக்கிறது அதுக்கு மேலதான் நம்ம எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறோம் வானுயர கட்டடம் கட்டினாலும் அது நிற்கிறது இந்த பூமியினுடைய அடிக்கடி அசைந்து மாறக்கூடிய அந்த அஸ்திபாரத்துக்கு மேலதான் நிற்கிறது அல்ல அப்ப என்னதான் அஸ்திபாரம் சொன்னாலுமே அது நிலைக்குமா நிலைக்காது ஆண்டோட வசனம் சொல்லுகிறது இந்த பூமி வெந்து உருகி அழிந்து போகும் மொத்த பூமியும் ஒரு நாள் ஆண்டவர் ஏசு என்ன செய்ய போகிறார் அழிக்க போகிறார் அது அக்னிக்கு இரையாக்கப்பட்டு போகும் புதிய பூமியை உருவாக்குவார் அப்படி என்றால் மொத்தமாக இந்த பூமியில என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு அஸ்திபாரம் அதுக்கு ஒரு நிலைத்தன்மை கிடையாது அவர் பூமியில் பட்டணங்கள் கட்டினால் ஒரு நாள் அழியும் வீடு கட்டினால் ஒரு நாள் அழியும் ஆனால் என் தேவன் கட்டி உண்டாக்குற நகரம் தான் அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அல்ல லூயா அது நித்திய நித்தியமாய் அழியாத பட்டணம் அழியாத நகரம் அதுதான் ஆண்டவர் நமக்காக கட்டிக்கொண்டிருக்கிற வாசஸ்தலம் சிலரிடத்திலிருந்து நான் சந்தோஷப்படுகிறேன் வெளிப்பாடும் அந்த சந்தோஷமும் தான் நம்மை நிரப்பணும் பூமியில எவ்வளவு கடுமையா சம்பாதிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் உயர்வை சிந்தி உழைத்து இரவெல்லாம் கண் விழித்து உழைத்து தூங்கி தூங்கி விழுந்தும் உழைத்து கடைசியில் அப்படி சம்பாதிச்சு கூட்டினதுக்கும் அதுக்கு நிலையான அந்த நிலைவரமான தன்மை கிடையாது வாசஸ்தலம் அதுதான் நம்முடைய பந்தய பொருள் அது அஸ்திவாரங்கள் உள்ள நகரம் அல்ல லூயா அப்ப ஆபரகாம் நினைத்தார் இந்த பூமியில முதலீடு பண்ணுவது எதற்காக மண்ணில் எதை போட்டாலும் கடைசியில் வீணா போகும் அனால ஒரே அடியாக நான் விண்ணிலே அந்த வாசஸ்தலத்தை என்னோட பொக்கிஷத்தை சேக்கிறேன் என்று சொல்லி கொண்டுதான் ஒரு நல்ல வீடு கூட அவர் கட்டலை கூடாரங்களில் குடியிருந்தார் அல்ல லூயா ஒரு பட்டணம் அவர் கட்ட நினைக்கல ஏன்னா அங்கே பட்டணம் ரெடியா இருக்கு என்று சொல்லி அவர் கூடாரங்களில் குடியிருந்தார்னு சொல்லி படிக்கிறோம் அந்த தரிசனம் உள்ள மனிதன் அல்ல லூயா இந்த அருமையான பரம வாசஸ்தலத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் முதல் ஐந்து வசனங்கள் இவைகளில் படிக்கும் பொழுது புதிய பாட்டிலே யோவான் அப்போஸ்தலனுக்கு அந்த பரம வாசஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தார் பத்ம என்னும் தீவிலே இந்த மனிதனை கொண்டு வைத்து அங்கே அடைத்து வைத்து எந்த மனுஷனும் குடியிராத பூமி அது ஆகாரம் கிடைக்காத பூமி அவ்வளவு பரிதாபமான ஒரு பூமியிலே கொண்டு அவரை வைத்துவிட்டு அவரை ஆவிக்குள்ளாக்கி பரம காரியங்களை அவருக்கு காண்பித்தார் அவருக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொடுத்தவைகள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதை ஆவியானவர் வேத வார்த்தைகளாக நமக்கு தந்திருக்கிறார் அதிலே இந்த வெளிப்படுத்தல் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் மட்டும் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு சில அழகான ரகசியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அல்ல லூயா பதினொன்றாம் வசனம் பாருங்க அந்த பட்டணத்தினுடைய பிரகாசம் விலையுர்ந்த ரத்தின கல்லின் பிரகாசம் போல இருந்தது பளிங்கின் ஒளியுள்ள வச்சரக்கல்லை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் அது பன்னெண்டாம் வசனத்தினுடைய மதில்கள் பயங்கர உயரமானது ஏன்னா அது பெரிய அடுக்குமாடி பட்டணம் அவருடைய மதில்கள் அவ்வளவு உயரமானது அதற்கு பனிரெண்டு வாசல்கள் அந்த வாசல்கள் ஒவ்வொன்றுமே ஒரு முத்தாக இருந்தது என்றெல்லாம் தொடர்ந்து நாம் படிக்கிறோம் அவ்வளோ மகிமையான ஒரு நகரம் அதனுடைய அஸ்திபாரங்கள் பத்தொன்பதாம் வசனம் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன என்று பனிரெண்டு விதமான ரத்தின கற்களுடைய பெயர்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன ஸ்தோதிரம் ஒவ்வொரு வாசல்களும் முத்துக்களாக இருந்தன அந்த வீதியை பற்றி இருபத்தொன்றாம் வசனம் சொல்லுகிறது தெளிவுள்ள அந்த நகரத்துடைய வீதி தெளிவுள்ள பளிங்கு போன்ற சுத்த பொன்னா இருந்தது அல்ல லூயா கிரானைட்டும் அல்ல மார்பனைட்டும் அல்ல மார்பளும் அல்ல அதுக்கு மேலான சுத்த பொன்னால் இருந்தது ரோடு அங்கே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம் அங்கே உள்ளே ஒரு ஆலயம் தேவையில்லை ஏனென்றால் கர்த்தரே அங்கே இருப்பார் அவரே ஆலயம் அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் தேவையில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய விளக்கு ரொம்ப அழகான ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தில் இன்னும் பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் பளிங்கை போல் தெளிவான சுத்தமான ஒரு நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு அந்த பட்டணத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும் அல்ல லூயா அந்த நகரத்தினுடைய வீதியின் மத்தியிலும் அப்புறம் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது நகரத்து வீதி நமக்கு நாலு வழி போட்டிருக்காங்க நடுவில் மெரிடியன் இருக்கு அதுல மரங்களை நட்டு அதே மாதிரி அந்த பட்டணத்தினுடைய அந்த வீதிகளின் நடுவிலே ஜீவ விருட்ச மரங்கு விருட்சங்கள் நதியினுடைய ஜீவநதியினுடைய ரெண்டு ஓரங்களிலும் ஜீவ விருட்சங்கள் அந்த ஜீவம் விருட்சங்கள் பனிரெண்டு மாதங்களிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் இப்படிப்பட்ட மகிமையான ஒரு பட்டணம் மூன்றாம் வசனம் சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும் ஐந்தாம் வசனம் ராக்காலம் இராது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சதாகாலமும் காலமும் அந்த பட்டணத்திலிருந்து கர்த்தர் ஆளுகை செய்வார் கர்த்தரோடு நாம் இருப்போம் ஆல இதெல்லாம் வாஸ்து பார்க்கணும் தேவ பிள்ளைகள் இந்த பூமியில் உள்ள எந்த மேன்மைக்கும் இது ஒப்பிடத்தக்கதா அல்ல அல்ல இல்லையா பூமியின் ஆட்சிகள் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டா தான் அடுத்த ஆட்சி ராஜாவாக இருக்கிறான் அடுத்தவன் கவிழ்க்காத வரையில தான் அவன் சிங்காசனத்தில் இருக்க முடியும் ஆனால் நமக்கும் நித்திய வாழ்க்கை நித்திய ஆளுகை அலையூயா நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு அது எடுபடவே செய்யாது நம்மை விட்டு விலகவே செய்யாது எவ்வளவு அழகு எவ்வளவு ஆச்சரியம் சாபமே கிடையாது 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 இருளே எப்பொழுதும் கர்த்தர் இருப்பார் அவரே வெளிச்சமாய் இருப்பார் அல்லா ஸ்தோதிரம் நாம் எப்பொழுதும் அவருக்கு அவரிடத்தில் போகலாம் வரலாம் அவரோடு இருக்கலாம் தனிய ஒரு ஆலய கட்டடம் கட்டி இங்க வந்து என்னை பாருன்னு அவர் சொல்ல மாட்டார் கூடவே எப்பொழுதும் இருப்பார் அல்ல லூயா ஆனால் ஒரு ஆலயம் தேவையில்லை இப்படிப்பட்ட மகிமையான ஒரு இடம் வியாதி இல்லை வயோதிபம் இல்லை படுக்கை இல்லை மரணம் என்பதே இல்லை அலை பாவம் அங்கே கிடையாது சாத்தான் அங்கே கிடையாது தீமை செய்கிறவன் அங்கே கிடையாது பாவிக்கு அங்கே இடமே இல்லை அல்லா பாவிக்கும் இடம் இல்லை துரோகிக்கும் இடம் இல்லை இடமில்லை அருவறுப்பானதை செய்கிறவனுக்கு இடம் இல்லை நம்மை தொந்தரவு செய்ய யாருமே இல்லை தேவ சுபாவம் பெற்ற மக்கள் அங்கே குடியிருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சாயல் தரித்தவர்கள் தெய்வ சுபாவத்தால் நிரப்பப்பட்டவர்கள் தேவன் நம் நடுவில் இருப்பார் இவ்வளவு மகிமை ஸ்தோத்திரம் அங்கே நீங்கள் ஜீவ நதியில் ஒரு ஆபத்தும் கிடையாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய இலைகள் ஆரோக்கியத்துக்கு எதுவானது பழங்கள் வாழ்வுக்கு எது ஜீவனுக்கு எதுவானது அலிலூயா லூயா பனிரெண்டு விதமான கனிகள் அத்தனை ருசி அத்தனை ஜீவனை தரக்கூடியவைகள் இப்படியே சொல்லி கொண்டே போகலாம் அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு பரம வாசஸ்தலத்தை தான் உன்னுடைய பந்தயப் பொருள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இனி இந்த பட்டணத்துக்குள் போகிறது மட்டுமல்ல இந்த பட்டணத்துக்குள்ளே நாம போகும்பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்று கத்துடைய சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று அதை மட்டும் வாசிக்கலாம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபாரி சொத்தலு உட்கார்ந்திருக்கிறார் இப்பொழுது ஜெயம் கொண்டு அந்த பரமவாச ஸ்தலத்தை சோதந்தரிக்கிறவர்கள் லெக்கை நோக்கி தொடர்ந்து கடைசி மூச்சு வரை அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடி ஜெயம் பெறுகிறவர்கள் அந்த மக்களுக்கு என்னோடு கூட நீங்க சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் எனவே நமக்கு கிரீடம் உண்டு ஆளுகை உண்டு சிங்காசனம் உண்டு அலை இதுக்கு மேல் என்ன மேன்மை வேண்டும் அத்தனை மேன்மையும் அத்தனை மகிமையும் உனக்காக பரலோத்திலே காத்திருக்கிறது ஹலை அதை நமக்கு தரும்படி வேகமா இயேசு ஆகாயத்தில் இறங்கி வரப்போகிறார் உன் கிரியைகளுக்கு தக்கதாய் உனக்கு பலம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆமேன் பரம வாசஸ்தலம் தருவார் அதே வேளையில் போன வாரத்தில் நம்ம ஒரு பரிசளிப்பு செய்தோம் என்ன பரிசளிப்பு வேதாகமத்தை ஒரு வருடத்தில் ஒரு முறை வாசித்து முடித்தால் உங்களுக்கு தகுதி பரிசு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வைத்து ஜபித்திருந்தால் உங்களுக்கு தகுதி பரிசு என்ன நீங்க பரிசு பெற தகுதி உள்ளவர்கள் அதே மாதிரி பரமவாசஸ்தலுக்கு போக ஒரு தகுதி இருக்கிறது நீ மனம் திரும்ப வேண்டும் தண்ணீரில் முழுகி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவ ஊழியர் கையிலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே முழுகி ஞான பெற வேண்டும் அதுதான் இயேசுவோடு செய்கிற உடன்படிக்கை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்றுக்கொள்ளணும் அதான் பரலோகத்தினுடைய முத்திரை பரலோத்துடைய அச்சாரம் அலை லூயா விட்டு விலகு என்று பைபிள் வசனங்கள் எதை குறித்து சொல்லுகிறதோ அவைகளை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லை ஆவிக்குரிய சபையில் அங்கம் வகித்து தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆவியோடு சத்தியத்தோடும் ஆராதிக்கிற சபையில் அங்கம் வகித்து அப்போ உபதேசத்திலும் அன்னியோன்யம் என்கிற ஃபெல்லோஷிப்பிலும் அப்பம் பிடிக்குதல் என்ற கத்தோடைய பந்தி ஆராதனையிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் அலே லூயா இதுதான் தகுதி பரிசு அலே லூயா ஒரு முறை பைபிள் படித்தவர்கள் ஒரு மணி நேரமாவது டெய்லி ஜோமன நம்ம வச்சிருக்கோமே இதே மாதிரி அவர் ஒரு தகுதி வச்சிருக்கிறார் இந்த தகுதி பெற்றாத்தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது அங்கே பிரவேசிக்க முடியும் அல்ல லூயா சரி இனி கொஞ்சம் பேருக்கு சிறப்பு பரிசு அப்படின்னு கொடுத்தோம் அவங்க இந்த தகுதிக்கு மேல இந்த தகுதிக்கும் மேல ரெண்டு முறை வாசித்தேன் அப்படி செல்லத்தங்க ஐயா பதினைந்து முறை வாசித்திருக்கிறார் பதினைந்து தானே பிப்டீன் பதினைந்து முறை வாசித்திருக்கிறார் அல்லையிலுயா அப்போ அதுதான் அந்த சிறப்பு பரிசு இப்ப சிறப்பு பரிசுன்னு சொல்லும் பொழுது ரெண்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பரிசு கொடுத்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சொல்லியிருங்க அடுத்த விட மக்களுக்கெல்லாம் காண்ற மாதிரி கொடுக்கணும் இந்த பையில் போட்டு கொடுத்தா ஏதோ கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது அதனால் இனி வேணால் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி எப்படியும் அதில் கொடுத்தோம் பார்த்தீங்களா அது எல்லாம் ஒன்று போல் உள்ளதல்ல ரெண்டு முறை படித்தவர்களுக்கு அதுக்குள்ள விலைக்குள்ள பரிசு இருக்கும் பதினஞ்சு முறை படித்தவருக்கு அதுக்குரிய விலையற பெற்ற பரிசு இருக்கும் அது பரிசில் வித்தியாசம் உண்டு ஆனால் எல்லாம் சிறப்பு தான் பேர் ஆனால் அவங்க எத்தனை மணி நேரம் சோமணி இருக்காங்க அதுக்கு தக்கதா எவ்வளோ தடவை வாச்த்துருக்காங்க அதுக்கு தக்கதா இதே தான் பல்லோத்திலும் தகுதி வந்து இருக்கு உள்ள பிரவேசிக்க ஆனால் அங்க போகும்பொழுது மகிமையில் மகிமையில் மகிமையின் மேல் மகிமை உண்டு அல்ல அதுதான் அங்கே ஆண்டவர் வந்து அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இப்போ பதினஞ்சு முறை வாஸ்தவருக்கும் ரெண்டு முறை வாஸ்தவருக்கும் ஒரே விலையுள்ள பரிசு வாங்கி கொடுத்தா அது நியாயம் அல்ல அதே மாதிரிதான் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அந்த பரமவாசஸ்தலத்தில நமக்கு மகிமையும் மேன்மையும் தருகிறார் இதை நினைத்து கொள்ளணும் அப்ப அந்த ஓட்டத்தை லக்கை நோக்கி ஓடணும் தகுதி ஆண்டவர் சொல்லி இருக்கிற தகுதிகளை பெற்று ஓடணும் இந்த தகுதி பெற்று விட்டேன் அதுவே போதுமானது என்று ஓடக்கூடாது இன்னும் சிறப்பாகும்படி ஓட வேண்டும் தூரம் அந்த ஓட்டத்தை சிறப்பாக்க முடியும் இன்னும் நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை அளவுக்கு தரித்து கொள்ள முடியும் நாம் ஊழிய கிரியைகளை எந்த அளவுக்கு செய்ய முடியும் இவைகளில் ஜபத்தில் எப்படி வளருவது வேத அறிவில் எப்படி வளருவது தேவ சித்தம் செய்வதில் எப்படி வளருவது அப்படி நீங்கள் பெருகி வளரணும் நற்சாட்சியாக இருப்பதில் நற்கிரியை செய்வதில் நற்செய்தி அறிவிப்பதில் எல்லாவற்றிலும் வளர வளர நாம் சிறப்பானவர்களாய் நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஜியோ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார் சிறப்பு பரிசு எல்லாம் எதன் அடிப்படையில் தருவாரு நீங்க யூகிச்சு சிந்திக்க மாட்டேங்கிறீங்க தகுதி பரிசு

மகிமையுள்ள ஒரு பரம வாசஸ்தலம் அதுக்கு பேரு புதிய எரிசலேம் பரம எரிசலேம் என்று பைபிள் சொல்லுகிற உலகத்தில் ஒரு எரிசலேம் இருக்கு அது வந்து பழைய பூமிக்குரிய நாம் வாழ போகிற அந்த ஸ்தலத்துக்கு பேரு புதிய எரிசலேம் அதாவது பரம எரிசலே அல்லை நாள் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆவியிலும் தரித்து கொள்வீர்களாக விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ஒரு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார் நான் என்னுடைய நாமத்தை உண்மையில் தரிப்பேன் என் பிதாவின் நாமத்தை உண்மையில் தரிப்பேன் பரம எருசலேமின் நாமத்தை உண்மையில் தரிப்பேன் அல்யா என் நாமத்தை என்னுடையவன் என்று என் பேர உன் முத்திர போடுவேன் என் பிள் என்னுடைய சீசன் நீ என்னுடையவன் பிதாவுடைய நாமத்தை உண்மையில் தரிப்பேன் அப்போ நீ பிதாவுக்கு பிள்ளை என்பது புதிய எருசலேமின் நாமத்தை உனக்கு தரிப்பேன் சொன்னா நீ அந்த ஊருக்கு ஆற உன் குடியிருப்பு அங்க இருக்கிறது அதனால அந்த பட்டணத்தினுடைய பேரை உனக்கு நான் என்ன செய்வேன் பதிப்பேன் அல்ல இல்லையா சில தங்களுடைய கிராமத்தை வச்சு பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படிதான் குமரி அஹ் இன்னாறு குமரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல நெல்லை அப்படின்னு சொல்லி பேரை கூட சேர்த்துக்கறாங்க இதே மாதிரி நம்மெல்லாம் புதிய புதியருசலையம் அல்லியா ஸ்தோத்திரம் ஒரு அலிலியா பலமா சொல்லுவோம் எனவே இன்றைக்கு முதலாவது நாம் இந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருள் அந்த லெக்கை நோக்கி தொடரணும் அதற்கு தகுதி என்பது அப்போசிலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சொன்னது அதுதான் சொன்னேன் மனம் திரும்புதல் ஞானஸ்நானம் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுதல் அப்புறம் விட்டு விலகி ரட்சிக்கப்படுதல் அப்போ சில உபதேசம் அப்பம் அப்பம்புக்குதல் ஜபம் பண்ணுதல் ஆகியவற்றில் தரித்திருத்தல் இவைகளுக்கு நேரம் இன்னும் பூரணமாகும்படி கடந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த அனுபவத்தில் போகணும் இனி அந்த சிறப்பு பரிசு ஒன்று இருக்கிறதே அதற்கும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த குறிப்புக்குள் வரலாம் சிறப்பு பரிசு பெறணும்னா அதுக்கு நிறைய உபதேசங்கள் பைபிளில் இருக்கு இந்த இருக்கிற மட்டும் நான் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து மட்டும் மேலும் உத்தம மாணவிகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே அஸ்திபார உபதேசங்களில் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பியிருக்கிற தேவ பிள்ளைகளே இனி நீங்கள் இன்னும் மேன்மைக்கு நேராய் கடந்து போகணும் அதற்கு ஒன்று உத்தமமானவைகளை ஒப்பு கொள்ளத்தக்க அறிவிலும் உணர்விலும் பெருகணும் இந்த உலகத்தில் உத்தமமானவைகள் அல்லது விலையேறப்பட்டவைகள் இருக்கிறது அற்பமானவைகள் அல்லது தீழ்ப்பானவைகள் அழிந்து போகிறவைகள் இருக்கிறது அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் இது ரெண்டையும் வேறுபுரித்து அறியக்கூடிய அந்த அறிவும் உணர்வும் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இன்னும் நல்ல கிரியைகளை கத்தருக்காக செய்து சிறப்பானவர்களாய் அங்கே போய் சேர முடியும் கவனிக்கிறீங்க தானே ஒரு அாமன் சொல்லுவோம் அப்போ இந்த உலகத்து வாழ்க்கையில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யறீங்க யோசித்து பாருங்க உங்கள் தனி ஜபத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படி சிந்திச்சு பாருங்க நான் என்னெல்லாம் செய்கிறேன் என்னுடைய நேரம் அதிகமாக எதுக்கு செலவாகுது என்னுடைய பிரயாசம் அதிகமாக எதுக்கு செலவாகுது என் பணம் அதிகமாக நான் எதுக்கு செலவு பண்ணுறேன் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு நாட்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கு அப்போ வீணாக்க கூடாதுல்ல அப்போ அதை கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க சிந்திக்கும் பொழுது கவனிக்கணும் இது இந்த லெக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துக்கு பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுகிற ஓட்டத்துக்கு பிரயோஜனமானதுதானா அல்லது அதிக நேரத்தை அதுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக நான் செலவு பண்ணிட்டு இருக்கேனா அப்படி என்றால் அது ஒரு இழப்பு அல்லவா நஷ்டம் அல்லவா நான் விசுவாசி அல்லவா என்னுடைய குடியிருப்பு பரலோகம் அல்லவா பரம எருசலேம் அல்லவா அப்ப நான் மற்றவர்களை போல உலகத்தானை போல உலகத்தின் காரியம் அழிந்து போகிற காரியம் இதுக்காகவே என்னுடைய நேரத்தை பிரயாசத்தை பணத்தை செல்வத்தை எல்லாம் செலவு பண்ணா அப்புறம் பிரயோஜனம் என்ன அங்க போய் சேரணுமே அங்க சிறப்பா இருக்கணுமே இது கொஞ்ச கால வாழ்க்கை எப்ப கண்ணு மூடுமோ தெரியல எப்போ இயேசுடைய எக்காலம் துணிக்குமோ தெரியல அவ்வளவு சஸ்பென்ஸ்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்குது ஆனா அங்க போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் நிம்மதி பரம நிம்மதி அல்லா என்ன மகிழ்ச்சி அப்ப அதுக்காக நான் என்ன செய்யணும் இதை சிந்திக்கணும் அதுதான் அந்த உத்தமமானதை ஒப்புக்கொள்ளணும் நான் அந்த மேன்மை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்த காரியம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே தெரிய செய்யுங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல அந்த போஜனத்து காய்கறிய செய்யுங்கள் அல்ல இல்லையா நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையிறப்பற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கிறார் ஆமே சரீரத்திலும் ஆத்மாவிலும் உள்ள அசுசிகள் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஸ்தானத்தை நினைத்து ஓட வேண்டும் அசுசின்னா என்ன பில்த்து பில்த்து பில்த்துன்னா என்ன பிரயோஜனமற்றது கழிவு கழிவு இந்த கழிவுகளெல்லாம் உன்னை விட்டு நீக்கி போடு அந்த தேவகுமாரன் தேவகுமாரத்து என்கிற அந்த அனுபவத்துக்குரியதால் உன்னுடைய சிந்தனை நரப்பு ஆவிய நரப்பு சரீரத்தை நரப்புன்னு சொல்றார் அலை லூயா தேவ பிள்ளைகளே இதுதான் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளணும் முதல்ல சிலருக்கு அது எது உத்தமோன்னு தெரிய மாட்டேங்க வாலிபர்களே சிந்தித்து பாருங்கள் உலகம் உன்னை மயக்கும் நண்பர்கள் உன்னை மயக்குவார்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க அதுதான் பெருசு அதுக்காக வாழணும்னு நினைச்சேன்னா நீ ஏமாந்து போன அது உத்தமமானதோ விலையற பெற்றதோ அல்ல கிறிஸ்துவுக்காய் வாழ்வதே உத்தமமானது விலையேற பெற்றது அல்ல லூயா அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கணும் வேதத்தை படிக்கிறதா இல்லை கொஞ்சம் சும்மா கண்ணின் காட்சியை பார்த்து நேரத்தை போக்குறதா கண்ணின் காட்சியை பார்த்து நேரத்தை போக்குன்னா ஃபில்த்து அசுசி உள்ள ஏறுது வேதத்தை கொஞ்ச நேரம் படிச்சா அங்கே பரிசுத்த அந்த ஆகாரம் அல்லது ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு உள்ள கிடைக்குது இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு கொஞ்ச நேரம் ஆண்டோடு பேசிட்டு இருப்போமா அது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும் நம்ம வாழ்க்கையை ஜெயமாக்கும் பரமவாசஸ்தலத்துக்கு போறதை இன்னும் மேன்மைப்படுத்தும் அல்ல லூயா சும்மா போய் நேரத்தை போக்கி ஜங்ஷனில் உட்காந்து பேசியாச்சு அடுத்தது போய் அடுத்த சந்தியில் உட்காந்து பேசியாச்சு அடுத்த வீட்டு நடையில் போய் உட்காந்து பேசியாச்சு பேசி 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 என்ன கண்டோம் உலகத்து வம்பு ஊர் வம்பு எல்லாம் தானே உள்ளே ஏறிச்சு உள்ள சமாதானம் கெட்டுது பரிசுத்தம் கெட்டுது இப்படியே வாழ்ந்தால் நாம் விசுவாசிகளா நம் தெய்வ பிள்ளைகளா நாம் பரலோக வெளிப்பாடு உள்ளவர்களா அலை நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கு நம்முடைய இலக்கு பரம சொலே அதை நோக்கி லக்கை நோக்கி தொடர்கிற வாழ்க்கை எனவே ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவும் வேணுமா கூடவே என்னது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் பெருகணும் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்க ஒரு அன்பு அதை பற்றின அறிவும் உணர்வும் வேண்டும் இப்போ சிலருக்கு அறிவு இருக்கு பைபிளை படிச்சாச்சு இதுதான் கரெக்ட் இது தப்புன்னு தெரியுது ஆனா உணர்வு சரியா வரல அதனால அறிந்தும் தப்பு செய்யறா சரி இது தப்பு இதுன்னு தெரிஞ்சோம் நீ சரியானது செய்யாம ஏன் தப்பானது செய்கிறாய் அதுக்குரிய ஒரு உணர்வு வரலையே அந்த உணர்வு இருந்து ஓ இது தப்பு இதை போய் நான் செய்தேன்னா அந்த நான் இழந்துருவனே அந்த நரத்துக்கு அந்த அக்னிக் கடலுக்கு போண்டிய நில ஆயிடுமே அப்படி ஒரு உணர்வு ஸ்ட்ராங்கா அந்த நேரத்தில் வந்துச்சுன்னா அந்த தப்பை விட்டுக்கிட்டு பாவத்தை விட்டுக்கிட்டு பரிசுத்தமானதை நம்ம தெரிந்து கொள்ளுவோம் அல்ல அறிவு அறிவிற்கு ஆனால் உணர்வு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல விழுகிறது தப்பை செய்கிறது பொறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆண்ட ஒரே மன்னி மன்னி அறிவு இருக்கு இது தப்புன்னு ஆனா உணர்வு வரல அந்த வெறும் அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு மனம் திரும்புறவள் சரியான மனம் திரும்புதல் இல்லை உணர்வுல அவங்க திருந்த மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் வெறும் அறிவுக்கு பாவம் மன்னிப்பும் பாவ அறிக்கை நடக்குமே தவிர உள்ளான மனிதனில் அந்த மாற்றம் வருவதில்லை அல்ல எனவே தான் பவுல் சோமன்றார் என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அவருடைய அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பு அறிவிலும் உணர்விலும் பெருகணும் அலிலூயா அது ரொம்ப முக்கியம் ஆகவே தேவ வசனத்தை குறித்த அறிவோடும் அதன் படி வாழ வேண்டும் என்ற சரியான உணர்வோடும் வாழுங்கள் அறிவை தருவது வேத வசனம் உணர்வை தருவது அறிவை தருவது வேத வசனம் உணர்வை தருவது பரிசுத்தாவியானவர் அலிலூயா புரியுதா உங்களுக்கு அறிவு எப்படி வருது எது எது தப்பு சரின்னா படிக்கணும் படிக்கணும் அறிந்த அறிவின்படி வெற்றியா வாழணும்னா அந்த சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங் உணர்வு வரணும் அப்பதான் பாவத்தில் போகாம பரிசுத்தில நடத்த நடத்துவார் அது திறந்து சொல்லுங்க பரிசுத்தாவியானவர் எப்பவும் வசனமும் இருக்கணும் கூடவே யாரும் இருக்கணும் ஆவியானவரும் இருக்கணும் அப்படி போனாதான் உத்தமமானது எது என்று அறியவும் முடியும் உணர்ந்து அதன் வழி நடக்கவும் முடியும் தேவ பிள்ளைகள் இவைகளுக்காக ஜபம் பண்ணி கேளுங்க உங்க தனி ஜபம் எப்படி இருக்கு வெறும் உலகத்துக்குரிய ஜபமா அல்லது பரிசுத்தத்துக்குரிய ஜபமா வெறும் பணத்தை தாரம் பொருள தாரம் படிப்பை தாரம் வேலையை தாரம் சுகத்தாரம் கடைசியில் எல்லாம் கழிச்சு கூட்டி பார்த்தா அத்தனை உலக வாழ்க்கைக்குள்ளது ஏதாவது ஒரு ஜெபம் பரலவத்துக்குரிய காரியத்தை பற்றி ஜபம் பண்ணீங்களா அப்ப நீங்க ஆவிக்குரியவரா உலகத்துக்குரியவரா சிந்தித்து பாருங்க இன்றைக்கு அந்த பந்தய பொருளை அடைவதற்கு லெக்கை நோக்கி தொடர்கிற ஓட்டம் ஓடணும் அல்ல உங்கள் சிந்தனை எப்படி ஓடுகிறது தனி ஜெபம் எதனால் நிறைந்திருக்கிறது நிறைய பேர் பார்த்தா ரொம்ப சங்கடம் தனி ஜெபம் அத்தனையும் உலகத்துக்குரியது அப்போ பல்லவத்துக்கு என்ன ஜபம் பரலோத்து போற பற்றி என்ன ஜபம் அந்த லெக்கை நோக்கி தொடருகிற ஓட்டத்துக்காக இத்தனை ஜபம் ஜபிச்சீங்க இந்த மாதிரி வசனத்தை கேட்கும் போது இங்கே கேட்டு அங்கே விட்டுட்டு போவாதிங்க வளர்ச்சி வராது அதை உள்ளத்தில் எடுத்து அதுக்காக வேண்டி கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த உத்தவமானதை நான் அறியணுமே அப்பா பைபிள் படிக்கும்போது இந்த அறிவை எனக்கு தாங்கப்பா இந்த உத்தவமானதை அறிந்துட்டும் சில இடங்களில் செய்யாம நான் தப்பு பண்ணிடுறேன்னே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான உணர்வை ஆவியானவர் தாங்க ஜெபிச்சிருக்கீங்களா இப்படி ஜெபிச்சு பாருங்க உணர்வை தருவாரு மனம் குருடாக்கப்பட்ட மாதிரி இருக்கும் எல்லாம் செஞ்சு தான் கண்ணை திறக்கும் ஐயோ நான் தப்பு ஐயோ இந்த வார்த்தையை பேசிட்டனே ஏன்னா பரிசுத்தாவியானவருக்கு அங்க இடம் இல்லையே அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை உணர்வை தாங்க சின்ன ஒரு தவறு வரக்கூடிய இடத்துல எனக்கு உணர்வை தாங்க உணர்வை தாங்க அலை லூயா அப்பதான் நான் சிறப்பானவர்களாய் மாற முடியும் அல்ல லூயா அடுத்தது நீதியின் கனிகளால் நிறைய வேண்டும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களா இருக்கணும் உன் கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன் சொன்னாரு கிரியைகள் என்ன கிரியைகள் தான் கனிகள் கிரியைகளுக்கு இன்னொரு பக்கம் தான் கனிகள் பலன் நம்ம என்ன கனி கொடுக்குறோம் கசப்பான கனியா இனிப்பான கனியா கொஞ்சம் கனியா அதிக கனியா மிகுந்த கனியா யோவான் பதினஞ்சு சொல்லி இருக்கிறார் கனி கொடுக்கிறவர்களை இன்னும் என்ன செய்வாராம் சுத்திகரிப்பா சுத்திகரிக்கும் போட அதிக கனிகள் வரும் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் நான் என்னிலும் நீங் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலுமே தான் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அலூயா சுத்திகரிப்பினால கனிகள் அதிகமாகிறது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவில் ஒட்டி இருக்கும் பொழுது கனிகள் மிகுதியாகிறது அமேன் அப்போ இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி உலகத்தினால் வருகிற நீதியின் கனி அல்ல உலக ஞானிகள் எழுதி வைத்த புத்தகங்களில் படித்து அந்த உலக நீதியினுடைய கனிகள் அல்ல இன்னைக்கு உலக நீதிமான்கள் நிறைய உண்டு தத்துவத்தை படித்திருக்கிறார்கள் சில நல்ல ஞானிகளுடைய கருத்துக்களை படித்திருக்கிறார்கள் அவன்படி வாழணும்

நமக்காக மறித்து நம்மை அந்த ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கினாரு அந்த நீதி அந்த அடிப்படை நீதி அதுதான் அதுல இருந்தா நம்ம நீதிமான் பிறகு பைபிள் வசனத்தை படித்து அறிவில் உணர்ந்து அதன்படி செய்யும் பொழுது இன்னும் நீதி செய்கிறோம் நீதியின் கனிகளை கொடுக்கிறோம் அலலூயா எனவே கத்தோடைய பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியை டெய்லி உங்க வீட்டுக்குள்ள கொடுக்குறீங்களா வேலை செய்கிற இடத்துல கொடுக்குறீங்களா பஸ் ஸ்டாப்ல கொடுக்குறீங்களா அடுத்தவங்களோட பழகிற இடத்துல கொடுக்குறீங்களா உடைய ஆன்லைன் பரிமாற்றங்களில் நீதியின் கனி ஏசு கிறிஸ்துவின் வரக்கூடிய நீதியின் கனி கொடுக்குறீங்களா யோசிச்சு பாருங்க என்ன கனி உனக்குன்னே ஒரு நீதியை வச்சுட்டு கனி கொடுக்காத உலக நீதியை வச்சு கனி கொடுத்தா கர்த்தரது அங்கீகரிக்க மாட்டார் அவர் தந்த நீதி சிலுவையில் இயேசுவினால் வெளிப்படுத்தப்பட்ட நீதி அவர் தந்த நீதி பரிசுத்த வேத எழுத்துக்களாகிய சத்தியத்தின் நீதி இதுதான் இந்த நீதியின் கனிகளை நிறைய கொடுத்தா அங்க போகும்போது சிறப்பான பரிசுகள் கிடைக்கும் அலலூயா கடைசி மூன்றாவது பதினொன்றாம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடறலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் பவுல் அவ்வளோ ஆழமாக ஜபிக்கிறார் விசுவாசிகளுக்காக என்னுடைய மக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாள் சீக்கிரமாய் வருகிறதே அதாவது வருகையின் நாள் ஏசு ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் தேவ மக்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற நாள் அந்த நாளுக்கு என்று துப்புரவானவர்களாய் சுத்தமானவர்களா இருக்கணும் இடரலற்றவர்களாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே நீங்கள் முதலாவது துப்புரவு சுத்தம் நல்ல பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஏசு வருவார் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வரலாம் அடுத்த நிமிஷத்துல வரலாம் அப்படி நினைத்து அதுக்கேற்றபடி நான் அந்த நாளுக்கென்று அந்த உள்ள அந்த துப்புரவில நான் இருக்கணும் ஒரு ஆமேன் ஆமேன் கட்டாயம் இதெல்லாம் விட்டு விட்டு வேற எதுக்கோ நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம் ஆலயத்துக்கு வர்றோம் போறோம்னா அது சரியில்லை இன்னைக்கு அதை சரி செய்வோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க அப்ப என்ன சொல்லி இருக்கு துப்புரவானவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் அப்படி சன்னிதானத்துல என்ன செய்யப்படணும் காணப்படணும் திடீர்னு அழைப்பு வரும் வருகை மட்டும் இல்லை மரணமும் என்று ஒன்று இருக்கு ரெண்டுல ஒண்ணுதான் நமக்கு அழைப்பு மரணம் வந்தாலும் சாப்டர் க்ளோஸ் என்ன வருகை வந்தாலும் இந்த உலக சாப்டர் க்ளோஸ் எனவே இந்த ரெண்டும் ஒரே டைப்பு தான் நமக்கு தெரியாது ஆகையினாலே நாம் அதற்கேற்ற துப்புரவு எப்போதும் இருக்கணும் நாளைக்கு கொள்ளலாம் அடுத்த திருவிருந்த ஆராதனையில் கொஞ்சம் கூட ரெடி ஆகிட்டு வாரேன் நாளைக்கு வந்துட்டாருன்னா நீங்கள் எங்கே ரெடி ஆகிட்டு இதெல்லாம் பற்றி சிலருக்கு அறிவும் உணர்வுமே இல்லை சரி அப்படி ரெடியாக நீங்கள் உங்களை நீங்களே பரிசுதமாக்கிருவீளா அப்படின்னா அப்புறம் இயேசு உங்களுக்காக எதுக்கு சிலுவையில் மறிச்சார் இயேசு தானே உங்களை பரிசுதமாக்குறவர் அவருடைய ரத்தம் தானே அப்படின்னா அவருடைய சமூகத்தில் வச்சு இப்பவுமே சரியாயிடலாமே புரியுதா உங்களுக்கு நம்ம இவ்வளோ நேரம் ஆராதனையில் சுத்திகரிப்புக்காக ஆண்டவர் அழகாக நம்மளை நடத்தினார் அதில் சுத்திகரிக்கப்படாதவர் வீட்டில் போய் தனியாக சுத்திகரிக்கப்பட்டுருவீரா அப்போ நீங்கள் தான் ஆளா உங்களை இப்படி டோட்டலா வஞ்சித்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால நீங்க இன்றைக்கு இப்பொழுதே சரி ஆகுங்கள் அல்ல லூயா இந்த செய்தி வரும் இதயத்தை திறந்தா போதும் ஐயா கர்த்தர் சுத்திகரிப்பார் தகுதி இருக்கா ரச்சிப்பு ஞானஸ்நான அபிஷேகம் என்ன அப்ப கத்துடைய பந்தியில பங்கடையணும் இல்ல அதனால இவைகளை விட்டு விட்டு சிலர் கேட்டா பரிசுத்த பந்தியை பற்றி ஒரு 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 என்ன சொல்லுவ மதிப்பு இல்லை காய் எடுக்கலாம் நீ எல்லாம் பரலவும் போவியா அவர் நியாயத்திருப்பே கொடுத்துட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் சிரிக்கிறது அல்ல சிந்திக்கணும் கர்த்தருடைய பந்து எப்பெல்லாம் வைக்கப்படுதோ அப்பெல்லாம் எடுக்கணும் முதுகு காட்டி போறது ஒரு வியாதி வந்தால் இயேசு உனக்கு முதுகு காட்டி போனான் நிலைமை என்ன நீ ஒரு இக்கட்டிலே சிக்கி கொண்டால் நீ திருவருந்துக்கு முதுகு காட்டி எழும்பி டக்கு டக்கு டக்குனு போற பிழைப்பாயா சிந்திக்கண்டாமா கொஞ்சமாவது இதெல்லாம் அடிப்படை இருக்க வேண்டிய புத்தி அல்லவா துணிந்து துணிகரமாய் கர்த்தருடைய ரத்தத்துக்கும் கத்துடைய சரீரத்துக்கும் புறம்முத்துக்கு காட்டி போறது இன்னைக்கு விட்டுருங்க போகாதீங்க திட்டமா நான் இப்படி சிந்திச்சு ரெடியாகி பேசல நினைப்பு நினைப்பூட்டுறத சொல்றேன் ஆபத்துல போய் சிக்காய்ங்க ஆயத்தமாகுங்கள் சரியாகுங்கள் ஒரு மனுஷனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்தை மன்னிப்பு கேட்க எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு பரவன் வேண்டான்னா நீ எழும்பி போ அவன் போய் சண்டை போடு சொத்து விஷயத்துல சண்டை பண விஷயத்தில் சண்டை என்ன விசுவாசிகள் அப்படி ஒரு யாத்திரை நீங்க பல்லவத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே நேர வீட்டில இருந்து நரகத்து பயணம் புறப்படு எத்தனை வருஷம் திருந்தாமல் வந்தமர்ந்து என்ன வேலை இங்க கத்தருடைய பந்தி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் இதுக்கு புறம்பது காட்டினா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இயேசுவோட ஐக்கியம் அது வேண்டாம்னு போயிட்டு அங்கே எப்படி எடுப்பார் எடுத்துக்கொள்ளுவாரா கனவு காணாது இங்கே எடுத்துக்கொள்ள மாட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இன்றைக்கு இது வருகைக்கு ஒரு 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 முன் உதாரணம் போல தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு பிரைசலோட தவறு இருக்கா தவற ஒத்துக்கொள்ளுங்க தவறை விட்டுறேன் ஆண்டவரே நான் நேராக போய் அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் சொல்லிட்டு எடுங்க கத்தர் ஒன்றும் அடிக்க மாட்டார் ஆனால் கரெக்டாக போய் மன்னிப்பு கேளுங்க அலை லூயா ஸ்தோத்திரம் நம்முடைய இதயம் தான் கர்த்தர் பார்க்கிறார் சரி அப்போ துப்புரவு துப்புரவு அடுத்து இடரலற்றது இடரலற்றவர் நாமும் யாரை பார்த்து இடறி போக கூடாது நம்ம பார்த்து இன்னொருத்த தான் நாம வாழவும் கூடாது அதான் இடரலற்ற வாழ்க்கை ஒரு அலுவலியா சொல்லுவோம் நாம் வசனத்தை பார்த்து வாழணும் இயேசுவை பார்த்து வாழணும் எந்த ஒரு ஊழியக்காரனையோ விசுவாசியோ அவரை இவரை பார்த்து வாழக்கூடாது அவங்க இப்படி செய்யறாங்களே இவங்க அப்படி செய்யறாங்களே அதை பார்த்து நாம இடரக்கூடாது அல்ல இல்லையா நம்ம எல்லாருக்கும் தமிழ் பாஷையில் அழகா எழுதி தந்திருக்கிறார் இத வாசிங்க இயேசுவை பின்தொடர்ந்து அல்லது இயேசுவை ஃபாலோ பண்ணி நடவுங்கள் இன்னொன்று நம்ம நடையினால அடுத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது இடறி போகக்கூடாது எவன் மூலம் இடரல் வருது வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படி கழுத்துல எந்திர கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுவது அவனுக்கு நலமா இருக்கும் அப்போ அடுத்த ஒரு ஆளுக்கு சின்னவருக்கோ பெரியவருக்கோ இடரல் உண்டாக்கத்தக்க தான் பேசவும் கூடாது நடந்து கொள்ளவும் கூடாது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு செய்வது எனக்கு தகுதியாய் இராது இதெல்லாம் நாம் அறியணும் என் மூலம் யாதொருவனுக்கு ஒருவனுக்கு வந்துடக்கூடாது என்கிற நல்ல சிந்தையோடு வாழணும் லூயா ஸ்தோத்திரம் அப்ப இவைகளை செய்யும் பொழுது அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லெக்கை நோக்கி நாம் என்ன செய்கிறோம் தொடருகிறோம் அலிலூயா லூயா கண்களை மூடி செபிப்போமா ப்ரை எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம் மனம் திரும்பினீர்களா ஞானஸ்நானம் பெற்றீர்களா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றீர்களா விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகினீர்களா அப்போ சில உபதேசத்தை கேட்டு கேட்டு சும்மா எழும்பி போகிறதா அல்லது கீழ்ப்படுகிறீர்களா அந்யோன்யத்தில் தரித்திருக்கிறீர்களா சபை ஐக்கியம் பரிசுத்தவாங்கலோடு உள்ள ஐக்கியம் இந்த ஐக்கியத்தில் தரித்திருக்கிறீர்களா அப்பம் பிற்குதலில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு அடையாளமான இந்த அப்பத்தை பிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டதுக்கு அடையாளமாக இந்த ரசத்தை நாம் ஊற்றும் பொழுது அதில் தரித்திருக்கிறீர்களா ஜபத்தில் தரித்திருக்கிறீர்களா இயேசுவோடு உள்ள உறவு ஒரு நண்பனுடைய உறவு என்றால் பேச பேச தான் வலுக்கும் கணவன் மனைவி உறவு அவர்கள் அடிக்கடி பேசி பழகி இருக்கும்போது தான் வலுக்கும் காலங்களாக பேசாமல் இருந்தால் உறவு போய்விடும் இயேசுவோடு பேசுகிறீர்களா இயேசு உங்களோடு பேசுகிறாரா ஹாலே லூயா சிந்தியுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தர் நோக்கி கதருங்கள் கூப்பிடுங்கள் ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுக்கப் போகிறேன் இனி தாமதிக்க மாட்டேன் இன்றைக்கே ஒரு உறுதியான தீர்மானம் வாலிப தம்பி தங்கச்சி பெரியவர்களே முழுகி ஞானஸ்நானம் பெறாதவர்களே இன்னும் காலம் செல்லாது இயேசுவின் வருகை சமீபம் ஹாலே லூயா க்ளோரி டு ஜீசஸ் கிளோரி டு ஜீசஸ் சிந்திங்க சிந்திங்க மனம் திறந்து ஜோம் பண்ணுங்க இது கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நேரம் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள் ஆண்டவர் நோக்கி அந்த வார்த்தைகள் புறப்படட்டும் ஹாலே லூயா ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளைகளே கத்துடை பந்தியில் பங்கடைகிறவர்களே நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்க உங்கள் அன்பிலே அந்த அறிவும் அந்த உணர்வும் சேர்ந்து இருக்கா இல்லைன்னா வாய் திறந்து கேளுங்க உண்மையாக கேட்டால் அதை தருவார் ஆண்டவர நான் எது விலையறப்பெற்றது எது பரலோகத்துக்குரியது அல்லது எது பர்லோக பாதையை தடை பண்ணக்கூடியது இதை நான் சரியாக அறியணும் என்னுடைய அன்பு உலகத்துக்கு நேராக இழுத்துட்டு போகக்கூடாது அந்த அன்பில் இந்த அறிவும் இந்த உணர்வும் எப்போதும் தாங்கப்பான்னு கேளுங்க கேளுங்க அந்த சத்தியத்தை நாம் அறியும் போது வாய் திறந்து உள்ளம் திறந்து கேட்டால் ஆவியானவர் நம்மையில் கிருபை செய்வார் கேளுங்க ஆண்டவரே என்னுடைய அன்பு ஒரு கரைப்பட்ட அன்பாக உலகத்துக்கு நேராக போகிற அன்பாக பொருளாச பிடித்த அன்பாக இருக்கக்கூடாதப்பா அந்த அன்பு உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவினால் நிறைந்ததாக இருக்கணும் உணர்வினால் நிறைந்ததாக இருக்கணும் வசனமும் ஆவியும் என்னில் பலமாக கிரிய செய்யணும் வசனமும் ஆவியும் என்னில் பலமாக கிரிய செய்யணும் ஹாலே லூயா ஹாலே லூயா நான் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கணும் என்னுடைய சுயநீதி கனிகள் அல்ல உலக நீதி கனிகள் அல்ல எங்கள் குடும்பத்தினுடைய பரம்பரை நீதி கனிகள் அல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள் சிலர்லாம் வாயே இல்லையே ஏன் வாயை திறந்தா என்ன பிரச்சனை வாயை தர உன் வாய் பெரிவாய் தர நான் அதை நிரப்புன்னு சொன்னார் இல்லையா வாய் திறந்து சோம் பண்ணுங்க இதயத்தை நிரப்புவார் ஹாலே லூயா தரங்க தரங்க நல்லா தரங்க இந்த முன் வரிசையில் நிற்கிற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லோரும் வாய் தரங்க வாயை திறந்து பேசு வாய் திறந்து பேசு ஆண்டோ நோக்கி கூப்பிடு ஹாலி லூயா யா லூயா ஹாலை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பல்ல கடிச்சிட்டு நிற்காத அது பிசாசின் கிரியை வாய் தர ஹால லூவியா ஹால லூவியா ஹால லூவியா ஸ்தோத்திரம் 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 ப்ரைஸ் த லார்ட் துப்புரவானவர்கள் இடரலற்றவர்கள் கிறிஸ்துவின் நாளுக்கேற்ற துப்புரவு கிறிஸ்துவின் நாளுக்கென்று இடரலற்ற வாழ்க்கை நான் யாரையும் அங்கெங்கே நோக்கி பார்க்க மாட்டேன் வசனத்தின்படி நடப்பேன் இயேசுவின் பின்னே நடப்பேன் ஹலுலூயா என்னை நீர் நடத்தின பாதையில் உறுதியாக இருப்பேன் என்னை நீர் சில காரியத்தில் பிரதிஷ்ட பண்ண வைத்தீர் அர்ப்பணிக்க வைத்தீர் அதை அடுத்தால பார்த்து நான் மாற்றிக்கிட மாட்டேன் இடறி போக மாட்டேன் என்னை ரட்சித்த நாளில் என்னை அபிஷேகத்த நாளில் என்னை ஊழியத்திற்கு அழைத்த நாளில் சில பிரதிஷ்டைகள் நான் உன்னோடு செய்து கொண்டேன் சில உடன்படிக்கைகள் தீர்மானங்கள் அது அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு இல்லையே அவரும் நல்லா தானே இருக்காரு இவரும் நல்லாத்தானே இருக்காருன்னு நான் இடறி போக மாட்டேன் ஹாலலூயா பிறருக்கு யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் வாழ்வேன் ஸ்தோத்திரம் 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 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலை திருப்பேன் பாதையிலே நான் போடுகிறே எனக்காக இயேசு நியமித்த பாதையிலே ஓடுகிறே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா இலக்கை நோக்கி ஓடுகிறேன் சொல்லுங்க பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா

காணவைேசல்லா ஏசுதானே ஆசையெல்லாம் ஏசுதானே பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே ஆசையெல்லா ஏசுதானே பொன்முகம் நான் காணணுமே பொன்முகம் நான் பார்க்கணுமே நல்ல ஆவியில நிரம்பி உத்தமமானவைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாய் என் அன்பிலே அந்த அறிவையும் உணர்வையும் தந்து என்னை நிரப்போம் 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 அன்பிலே தேவ வசனத்தின் அறிவும் தேவ ஆவின் தருகிற உணர்வும் பெருகட்டும் 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 நீதியின் கனிகளால் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் கர்த்தடைய வருகையின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லட்சமாயிருக்க கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் ஆமீன் ஆமீன் லக்கை நோக்கி தொடர்கிறேன் இது அனுதினமும் நம்முடைய இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்று லெக்கை நோக்கி தொடருகிறேன் அந்த பந்தய பொருள் என்கிற பரம வாசஸ்தலம் பரம எருசலேம் பட்டண வாழ்க்கை அதற்காக இயேசுவின் வருகை அல்லது எங்கள் மரணம் அதுதான் எங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது மட்டும் லக்கை நோக்கி தொடரும்படியாய் ஆமையன் அந்த அஸ்திபார உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பரமவாசஸ்தலத்திலே பிரவேசிக்க தகுதி பெற்றவர்களாய் இன்னும் மேன்மையான சாட்சியாய் உத்தமமானவைகளை புரிந்து கொள்ளத்தக்க அந்த அன்பில் அறிவும் உணர்வும் பெருக கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் வருகையின் நாளுக்கென்று துப்புரவும் இடர்லற்ற வாழ்க்கையும் வாழுகிறவர்களாய் எல்லாரையும் மாற்றும் ஆண்டவரே இன்றைக்கு வார்த்தை கேட்ட தேவ மக்களில் யார் இன்னும் இயேசுவோடு உடன்படிக்கை செய்யாமல் அதாவது ஞானஸ்நானத்தை பெறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் ஞானஸ்நானம் பெற இன்று தீர்மானம் எடுக்க வழி நடத்துங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க விட்டு விலகு என்ற வேத வசனங்களை அவர்களுக்கு நீர் எடுத்துக்காட்டியும் சொல்லி காட்டியும் இன்னும் வேறுபடாமல் இருக்கிற அந்த காரியங்களில் வேறுபட்டு பரிசுத்தம் அடைய உதவி செய்யுங்க சபையில் ஐக்கியம் வைத்து அப்போ சில உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்ப பிற்குதலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க இன்னும் பூரணத்துக்கு நேராய் கடந்து போவோமாக என்று சொல்லப்பட்டது போல உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அன்பின் அறிவும் உணர்வும் உண்டாக நீதியின் கனிகளால் நிரப்பப்பட வருகைக்கேற்ற துப்புரவும் இடர்லற்ற வாழ்வும் உண்டாக கிருபையாய் 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 ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் பந்தி ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் எல்லாரும் உணர்வடைந்து கர்த்தரோடு இந்த பந்தியில் ஐக்கியம் கொள்ள உதவி செய்வீராக இந்த வாரம் முழுவதும் ஜெயமாய் நடத்தும் ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்